நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையும் நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் கரைபுரண்டு பாய்கின்றது. குடியாத்தம் நகரின் மையப்பகுதியின் வழியாக கவுண்டன்யா ஆறு செல்வதால் பெரு வெள்ளத்தை காண பொதுமக்கள் திரண்டி வருகின்றார்கள். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் பொதுமக்கள் அச்சமின்றி ஆற்றுப்படுகையை எட்டி பார்க்கின்றார்கள். இப்படி எச்சரிக்கையும் மீறி பெரு வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற இரண்டு பெண் குழந்தைகளும் அவர்களின் தாயும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை அருகிலுள்ள போடிப்பேட்டை தண்ணீர் டேங்க் அருகில் வசிப்பவர் யுவராஜ். இவரின் மனைவிதான் நதியா, வயது 31. இந்த தம்பதியினருக்கு 11 வயதில் நிவிதா, 8 வயதில் ஹர்ஷினி என்ற இரண்டு மகள்கள் இருந்தனர். யுவராஜ் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மளிகை கடையில் வேலை செய்து வருகின்றார். இன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்ட யுவராஜ் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்து சென்றார். அவர் சென்ற பிறகு தாய் நதியாவிடம் இரண்டு பெண் பிள்ளைகளும் ஆற்றை வேடிக்கை பார்க்க அழைத்து செல்லுமாறு அடம்பிடித்திருக்கின்றார்கள். நதியாவும் மகள்களை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஆற்றுப்படுகைக்கு சென்றார். ஆற்றிலுள்ள செக்டேம் அருகில் நின்றபோது குழந்தைகளின் காலில் சகதி ஏற்பட்டுள்ளது. கால்களை சுத்தம் செய்வதற்காக ஆற்றில் ஓடும் தண்ணீருக்கு அருகில் சென்றிருக்கின்றார்கள். அப்போது இரண்டு பெண் குழந்தைகளும் ஆற்றில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தாய் நதியாவும் ஆற்றில் குதித்திருக்கின்றார். நீச்சல் தெரியாத காரணத்தால் அவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதை கவனித்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றில் குதித்து குழந்தைகளையும் நதியாவையும் காப்பாற்ற முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களால் மீட்க முடியவில்லை. இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களின் இரு உடல்களையும் தேடியுள்ளனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோன்று அபாயமான பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் அனைவரும் ஒன்றை மற்றும் நினைவில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளையும் ஆற்றில் அழைத்துச் செல்லக்கூடாது. அதே போன்று அபாயமான பகுதிக்கு அனைவரும் போகவும் கூடாது. இது ஒரு எச்சரிக்கையான சம்பவமாகும். இந்த சம்பவத்தை உதாரணமாக கொண்டு இனி யாரும் அபாயகரமான பகுதிக்கு சென்று உயிரை இழக்க வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.